பெண் சாபம் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளம் வயது பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு பல விதமான பிரச்சனைகள், பல காலமாக திருமணமாகாமல் இருப்பது, விடாமல் கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருந்தால் அந்த குடும்பத்தில் பெண் சாபம் உள்ளதாக அர்த்தங்க. இப்படி உள்ளவங்க நல்ல ஜோதிடரை அணுகி பெண் சாபம் உள்ளதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதற்கான பரிகாரங்களை செய்யணுங்க. அப்படி பெண் சாபம் உள்ளவங்க வீட்டிலேயே என்ன பரிகாரம் செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது, ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுக்கிரன் சந்திரன் கிரகங்களின் பெண் கிரகங்களாக கருதப்படுகின்றன. ஒருவரோட ஜாதகத்தில் பெண் கிரகங்களான இந்த இரு கிரகங்களும் பாதிக்கப்பட்டாலும், 4, 7, 11 ஆகிய இடங்களில் பலம் இழந்து இருந்தாலும், கேதுவோடு தொடர்புடைய பட்டிருந்தாலும் அவங்க பெண் சாபத்தினால் பாதிக்கப்பட்டவங்களாக அர்த்தங்க. பெண் சாபம் பாதிப்புகள் அப்படின்னா, முற்பிறவி கர்மாவால் தெரிந்தோ தெரியாமலோ பெண்களின் சாபத்தை பெற்றவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கும். ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருவர் பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தோஷமானது பரம்பரை பரம்பரையாக தொடரும். இவர்களுக்கு பெண்களால் நன்மை ஏற்படாது. திருமண தடை போன்ற தடைகள் ஏற்படும். அப்படியே திருமணம் நடந்தாலும் குடும்ப வாழ்க்கை என்பது சுமூகமாக அமையாது. கணவன் மனைவி பிரிந்து வாழும் நிலை ஏற்படும். ஜாதகத்தில் பெண் சாபம் இருந்தால் 7ஆம் இடம் அல்லது 7ஆம் இடத்து அதிபதியோடு கேது சேர்ந்து இருக்கும் நிலை இருக்கும். பெண் கிரகங்கள் பாவ கிரகங்களோடு சிக்கி இருப்பதும், குரு பலம் பெறாமல் இருப்பதும் முற்பிறவி சாபத்தினாலோ ஏற்படும். கடுமையான பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தில் விருத்தி அப்படிங்கிறத இல்லாமல் இருக்குங்க. இந்த பெண் சாபம் நீங்க என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் பெண் சாப தோஷ பாதிப்பு இருந்தால் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் வீட்டில் சுமங்கலி பூஜை செய்யணுங்க. திருமண தடை உள்ளவங்களும் பிரிந்து வாழும் தம்பதிகளும் கோபூஜை செய்யணுங்க. மனைவி இல்லைனா குடும்பத்தில் உள்ள பிற பெண்கள் மனம் நோகாமல் பார்த்து கொள்ள வேணுங்க. பொருளாதார பிரச்சனையினால் திருமணம் நடத்த முடியாமல் கஷ்டப்படும் ஏழை பெண்களுக்கு மாங்கல்யத்திற்கு பொன், திருமணத்திற்கு தேவையான உதவிகள், புடவை இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாங்க. குடும்பத்தில் சுமங்கலியாக இறந்த பெண்கள் முழுமையாக தர்ப்பணம் சிராத்தம் கொடுத்து அவர்களின் ஆசியை பெற முயற்சி செய்ய வேணுங்க. சுமங்கலி பெண்களை அல்லது சிறு பெண்களை வீட்டிற்கு அழைத்து சாப்பாடு போட்டு தாம்பூலம் கொடுத்து அவங்களை நம்முடைய மூதாதையர்களாக நினைத்து வணங்கி மரியாதை செய்ய வேணுங்க. தை மாத வளர்பிறை வெள்ளிக்கிழமைகளில் 6 மணிக்கு மேல் வீட்டில் தென்மேற்கு திசையில் நம் முன்னோர்களில் வாழ்ந்து மறைந்த சுமங்க பெண்ணின் படத்தை வைக்க வேணுங்க. அதற்கு முன் இலை போட்டு வடை பாயாசத்தோட உணவு, சர்க்கரை பொங்கல், அதிரசம், பணியாரம் போன்ற இனிப்பு வகைகள் இதெல்லாம் படைத்து, அதோடு தேங்காய், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைத்து படைத்து வழிபட வேண்டுங்க. என்னென்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னா, புடவை, மஞ்சள் கிழங்கு, கண்ணாடி, சீப்பு, வளையல், குங்குமம், வாசனை மலர்கள், மரிக்குழுந்து உள்ளிட்ட மங்கள பொருட்களை படைத்து வழிபடணுங்க. பிறகு தீபம் ஏற்றி வீடு முழுவதும் சாம்பிராணி காட்டி இந்த சுமங்கலி பெண்ணை மனதார நினைத்து வழிபட்டு நம்மோட வேண்டுதலை சொல்ல வேணுங்க. ஆத்மார்த்தமாக நம்மோட பிரார்த்தனை தீர வழிபட்ட பிறகு பூஜையில் வைத்த உணவை வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட வேண்டுங்க. பூஜையில் படைத்த புடவை உள்ளிட்ட மங்கள பொருட்களை வீட்டில் உள்ளவங்க பயன்படுத்தலாம். இல்லைன்னா யாருக்காவது சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுத்து விடலாம். இந்த வழிபாட்டினை தை மாதத்தில் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க.